சாந்தி பவனே, குல்சார் தாதியின் மூலமாக இந்த அவேத்த வாணி சொல்லப்பட்டது. இதை நாம் மீண்டும் கேட்டு தாரணை செய்வோம். 14/1/1984 இரட்டை சேவாதாரி இயல்பாகவே மாயாவை வென்றவராக இருக்கின்றார். இன்று திலாராம் பரந்த இதயமுள்ள தந்தை தன்னுடைய இதய சிம்மாசன தாரி குழந்தைகளோடு மற்றும் தன்னுடைய அன்புக்குரிய சகஜோகி குழந்தைகளுடன் உள்ளபூர்வமாக பேசுவதற்கும் கேட்பதற்கும் வந்திருக்கின்றார். தந்தையின் இதயத்தில் என்ன இருக்கிறது மற்றும் குழந்தைகளின் இதயத்தில் என்ன இருக்கிறது என்று இன்று அனைவரின் இதயத்தின் நிலைமையை தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றார். முக்கியமாக தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுடன் இதயபூர்வமான விஷயங்களை பரிமாறிக் கொள்வதற்காகவே வந்திருக்கின்ற முரளியையோ கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறீர்கள். ஆனால் இன்று ஆன்மீக உரையாடல் செய்வதற்காக வந்திருக்கின்றோம். அனைத்து குழந்தைகளும் சகஜமான சரள ரூபத்தில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுது ஏதாவது ஈஸ்வரிய மரியாதை மற்றும் ஸ்ரீமத்தின் வழிகாட்டுதலை எண்ணத்தில் வார்த்தையில் மற்றும் காரியத்தில் மீறி நடக்கிறீர்களோ அப்பொழுது குழப்பம் அடைகிறீர்கள். இல்லையென்றால் மிகுந்த குஷியோடு சுகம் நிம்மதி சௌகரியமாக தந்தையின் கூடவே செல்வதில் எந்த கடினமும் இல்லை, எந்த களைப்பும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. ஏதாவது விதமான பலவீனம் எளிய விஷயத்தை கடினமாக்கி விடுகிறது. எனவே குழந்தைகளை பார்த்து பாப்தாதா இருவரும் இவ்வளவு செல்லமான குழந்தைகள், தேடி கண்டெடுக்கப்பட்ட சிரேஷ்ட ஆத்மாக்கள், விசேஷ ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்கள், மிக சிரேஷ்ட தூய்மையான ஆத்மாக்கள், உலகின் ஆதார ஆத்மாக்களாக இருந்தும் பிறகு இவர்களிடம் கடினம் எப்படி இருக்க முடியும் என்று ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருந்தார்கள். குழப்பத்தில் எப்படி வர முடியும்? யாருடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? பாப்தாதா தனது அன்பு மற்றும் சகஜோகத்தின் இருகரங்களுக்குள் அரவணைத்து கொண்டு உடன் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். அன்பு சகஜோகத்தின் கரங்களின் மாலை எப்பொழுதும் கழுத்தில் இருக்கிறது. அந்த மாதிரி மாலையில் மணியாக உருளும் குழந்தைகள் குழப்பத்தில் வருகிறார்கள் என்பது எப்படி இருக்க முடியும்? எப்பொழுதும் குஷியின் ஊஞ்சலில்
ஆடக்கூடிய எப்பொழுதும் தந்தையின் நினைவில் இருப்பவர்களை கடினம் மற்றும் குழப்பத்தில் வர முடியாது. எதுவரையில் குழப்பம் மற்றும் கடினத்தை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள், தந்தையின் பாலனையின் குடையின் கீழ் நிழலின் கீழ் இருப்பவர்கள் இருக்கக்கூடியவர்கள் குழப்பத்தில் எப்படி வர முடியும்? தந்தையின் குழந்தை ஆன பிறகு, சக்திசாலி ஆத்மாக்கள் ஆன பிறகு, மாயாவை பற்றி ஞான நிறைந்தவராக ஆன பிறகு, சர்வ சக்திகள் சர்வ பொக்குஷங்களின் அதிகாரியாக ஆன பிறகு, மாயா மற்றும் தடை அசைக்க முடியுமா என்ன? மிகவும் மெதுமெதுவாக கூறுகிறீர்கள், சொல்லுங்கள். சதா காலத்திற்கும் முடியாது என்று பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவரின் புகைப்படம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் கூறிய பதில் டேப்பில் பதிந்து விட்டது. பிறகு அங்கே உங்களிடத்தில் சென்ற பிறகு மாறிவிட மாட்டீர்கள் இல்லையா? இப்பொழுதிலிருந்து அன்பின் சேவையின் பறக்கும் கலையின் விசேஷ அனுபவங்களின் செய்தியை மட்டும்தான் கொடுப்பீர்கள் தான் இல்லையா? மாயா வந்துவிட்டது, கீழே விழுந்து விட்டோம், குழப்பம் அடைந்து விட்டோம், களப்படைந்து விட்டோம், பயந்து விட்டோம் என்று அந்த மாதிரியான கடிதமோ வராது இல்லையா? அப்பா மதுபெல்லாம் இதை சொல்கிறார். அப்போ எங்களுக்கு முன்னுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ நாங்கள் எங்களோட இடத்துக்கு போனோடனே நாங்கள் மாறக்கூடாதுன்றது. எப்படி இன்றைய உலகத்தின் செய்தித்தாள்களில் எந்த மாதிரியான செய்திகள் வெளியாகின்றன? துக்கத்தின் அசாந்தியின் குழப்பங்களில் செய்திகள் தான் வருகின்றன. ஆனால் உங்களுடைய செய்தி பத்திரிகை எப்படி இருக்கும்? எப்பொழுதும் குஷி நிறைந்த செய்திகளுடையதாக இருக்கும். இன்று நான் இந்த விசேஷ அனுபவம் செய்தேன், இன்று இந்த விசேஷ சேவை செய்தேன், இன்று மன சேவையின் அனுபவம் செய்தேன், இன்று மனமுடைந்து போனவர்களில் மன மகிழ்ச்சி உடையவராக ஆக்கினேன், கீழே விழுந்தவர்களை தூக்கிவிட்டேன் என்று குஷியின் அனுபவம் இந்த செய்தி பத்திரிகையைத்தான் எழுதுவீர்கள் இல்லையா? ஏனென்றால் செய்தி 63 ஜென்மங்கள் குழம்பியும் இருந்தீர்கள், கீழே விழுந்தும் இருந்தீர்கள், ஏமாற்றுதலையும் அடைந்தீர்கள், அனைத்தையும் செய்தீர்கள். மேலும் 63 ஜென்மங்களுக்கு பிறகு இந்த ஒரு சிரேஷ்ட ஜென்மம் பரிவர்த்தனைக்கான பிறவி, முன்னேறும் கலையினையும் தாண்டி பறக்கும் கலைக்கான பிறவி. அதிலும் குழம்புவது, விழுவது, களப்படைவது, புத்தியால் அலைவது என்றிருந்தால் பாத்தாதாவால் அதனை பார்க்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் அன்புக்குரிய குழந்தைகள் தான் இல்லையா? அன்புக்குரிய குழந்தைகளின் இந்த சிறிதளவு துக்கம் நேரத்தையும் சுக வள்ளல் தந்தையால் பார்க்க முடியாது. புரிந்ததா? எனவே இப்பொழுது சதா காலத்திற்காக கடந்ததை கடந்ததாக ஆக்கிவிட்டீர்கள் இல்லையா? எப்போதோ ஏதாவது ஒரு குழந்தை சிறிதளவு குழப்பத்தில் வருகிறார் என்றால் மற்றும் மாயாவின் தடைகளின் வசம் ஆகிவிடுகிறார், பலவீனமானவராக ஆகிவிடுகிறார் என்றால் அந்த நேரம் சூட்சும வதனத்தில் பாப்தாதாவின் எதிரில் அந்த குழந்தைகளின் முகம் எப்படி தென்படுகிறது என்று தெரியுமா? மிக்கி மவுஸின் விளையாட்டில் இருப்பது போல் தென்படுகிறது. சில நேரம் மாயாவின் சுமை காரணமாக குண்டாகி விடுகின்றார்கள், சில நேரம் முயற்சி செய்வதில் தைரியமற்றவராகி குள்ளமானவர்கள் ஆகிவிடுகிறார்கள். மிக்கி மவுஸிலும் சில குள்ளமானவர்கள் சில குண்டானவர்கள் இருப்பார்கள் இல்லையா? நீங்கள் மிக்கி மவுஸாக மாட்டீர்கள் இல்லையா? பாப்தாதாவும் இந்த விளையாட்டை பார்த்து சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். சில நேரம் பார்த்தால் பரிஸ்தார் ரூபம், சில நேரம் பார்த்தால் மகாதானி ரூபம், சில நேரம் பார்த்தீர்கள் என்றால் அனைவரின் அன்புக்குரிய சகஜோகி ரூபம், சில நேரம் டபுள் லைட் ரூபம், பிறகு சில நேரம் மிக்கி மவுஸாகவும் ஆகிவிடுகிறார்கள். எந்த ரூபம் நன்றாக இருக்கும்? இந்த குள்ளமான குண்டான ரூபம் நன்றாக இருக்காதுதான் இல்லையா? குழந்தைகளுக்கு இப்பொழுது எவ்வளவு காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது என்று பாப்தாதா பார்த்தார். செய்திருக்கிறீர்கள், அதை செய்வதற்கு முன்பு ஒன்றுமே இல்லை. இப்பொழுது எத்தனை பேர்களுக்கு செய்தி கொடுத்திருக்கிறீர்கள்? குறைந்தது சத்திய யுகத்தின் முதல் ஜனத்தொகை 900,000 உருவாக்குங்கள். அதிகமானவர்களை உருவாக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது 900,000 உருவாக்குங்கள். இப்பொழுது எவ்வளவு சேவை செய்ய வேண்டி இருக்கிறது? எத்தனை பேர் மேல் இந்த சேவையின் பொறுப்பு இருக்கிறது? எத்தனை பேர் அவர்கள் எவ்வளவு பிஸியாக இருப்பார்கள்? அவர்களுக்கு வேறு ஏதாவது யோசிப்பதற்கு நேரம் இருக்குமா? யார் சேவையில் பிஸியாக இருக்கிறாரோ
அவர் சுலபமாகவே மாயாவை வென்றவர் ஆகிறார். எதில் பிஸியாக இருக்கிறார்? திருஷ்டி மூலமாக, மனசேவை மூலமாக, வாய்மொழி மூலமாக, காரியம் மூலமாக, தொடர்பு மூலமாக, நான்கு விதமான சேவையில் பிஸியாக இருக்கின்றார். மன சேவை, வாய்மொழி சேவை மற்றும் காரியம் மூலமாக செய்யும் சேவை ஆகிய இந்த மூன்றும் இணைந்திருக்க வேண்டும். காரியங்கள் செய்கிறீர்கள் என்றாலும் வாய் மூலம் பேசுகிறீர்கள் என்றாலும் எப்படி டபுள் லைட்டாக இருக்கிறீர்கள் என்றாலும் டபுள் கிரீடம் அணிந்தவராக இருக்கிறீர்கள் என்றால் இரட்டை பூசைக்குரியவர்கள், இரட்டை ஆஸ்தியை பெறுகிறீர்கள் என்றால் சேவையும் இரட்டையாக இருக்க வேண்டும். மன சேவை மட்டுமல்ல, காரியம் மூலம் செய்யும் சேவை மட்டுமல்ல, ஆனால் மனசக்தியின் கூடவே வாய்மொழியின் சேவையும் இருக்க வேண்டும். மனசக்தியின் கூடவே காரியம் மூலம் செய்வதும் இருக்க வேண்டும். இதைத்தான் இரட்டை சேவாதாரி என்று கூறுவது. அந்த மாதிரியான இரட்டை சேவாதாரி இயல்பாகவே மாயாவை வென்றவராக இருக்கின்றார். புரிந்ததா? சிங்கிள் சேவை செய்கிறீர்கள், வாய்மொழி மூலம் மட்டும். மேலும் காரியத்தில் மட்டும் வந்து விடுகிறீர்கள் என்றால் மாயாவிற்கு உங்களை துணைவனாக ஆக்கும் வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. மன சேவை என்றால் நினைவு, நினைவுதான் தந்தையின் ஆதரவு. அப்படி எங்கு இரட்டை இருக்கிறதோ துணைவன் உடன் இருக்கின்றார் என்றால் மாயா துணைவனாக முடியாது. தனியாக இருக்கிறீர்கள் என்றால் மாயா துணைவனாகி விடுகிறது. பிறகு சேவையோ அதிகம் செய்திருக்கிறேன், சேவையின் குஷியும் ஏற்படுகிறது, ஆனால் பிறகு சேவையின் இடையில் மாயாவும் வந்துவிட்டது. என்ன காரணம்? சிங்கிள் சேவை செய்தீர்கள், இரட்டை சேவாதாரியாக ஆகவில்லை. இப்பொழுது இந்த வருடம் இரட்டை வெளிநாட்டினர் எந்த விஷயத்தில் பரிசை பெறுகிறீர்கள்? பரிசை பெற வேண்டும் இல்லையா? எந்த சேவை நிலையம் இந்த வருடம் சேவையில் சுயநிலையில் எப்பொழுதும் தடையற்றதாக இருந்து தடையற்றதாக ஆக்குவதின் என்ன என்ன அலைகளை உலகில் பரப்புவார்களோ, முழு வருடத்தின் எந்த ஒரு தடையின் வசம் ஆக மாட்டார்களோ, அந்த மாதிரி சேவை மற்றும் நிலையில் எந்த சேவை நிலையம் ஒரு உதாரணமாக இருக்குமோ அதற்கு முதல் பரிசு கிடைக்கும். அந்த மாதிரி பரிசை பெறுவீர்கள் இல்லையா? எத்தனை சென்டர்கள் வேண்டுமென்றாலும் பெற்றுக்கொள்ளலாம். அது பாரதத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் அல்லது வெளிநாட்டை சேர்ந்ததாக இருந்தாலும், ஆனால் முழு வருடமும் தடையற்றதாக இருக்க வேண்டும். சென்டரில் இந்த கணக்குகளுக்கான சாட்டை எழுதுங்கள். எப்படி மற்ற கணக்குகளை எழுதுகிறீர்கள் இல்லையா? எத்தனை கண்காட்சிகள் நடந்தன, எத்தனை மனிதர்கள் வந்தார்கள் என்று அதே போல் இந்த கணக்கையும் ஒவ்வொரு மாதமும் குறித்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் வகுப்புக்கு வரும் அனைத்து பிராமண குடும்பத்தினரும் தடையற்று இருந்தார்கள். மாயா வந்தது. இதில் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. மாயா வரவே வராது என்று அப்படி இல்லை. மாயா வரும், ஆனால் மாயாவின் வசம் ஆகக்கூடாது. மாயாவின் வேலை வருவது, மேலும் உங்களுடைய வேலை மாயாவை வெற்றி அடைவது. அதன் பிரபாவத்தில் வரக்கூடாது. தன்னுடைய பிரபாவத்தில் மாயாவை விரட்ட வேண்டுமே அன்றி மாயாவின் பிரபாவத்தில் வரக்கூடாது. எனவே எந்த பரிசை பெற வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? ஒருவர் தடையில் வந்தால் கூட பரிசு கிடையாது. ஏனென்றால் உங்களுடன் இருப்பவர் இல்லையா? அனைவரும் ஒருவர். இன்னொருவரின் துணை கொடுத்து தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் இல்லையா? இதற்காக எப்பொழுதும் சேவை நிலையத்தின் சூழ்நிலையை அந்த மாதிரி சக்திசாலியாக ஆக்குங்கள். அந்த சூழ்நிலையும் அனைத்து ஆத்மாக்களுக்காக எப்பொழுதுக்குமான சகயோகி ஆகிவிட வேண்டும். சக்திசாலியான சூழ்நிலை பலகீனமானவரையும் சக்திசாலி ஆக்குவதில் சகயோகியாக இருக்கும். எப்படி கோட்டை கட்டுகிறார்கள் இல்லையா? ஏன் கோட்டை கட்டுகிறார்கள்? ஏனென்றால் கோட்டைக்குள் பிரஜைகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு பிரஜைக்காக குடிசை கட்டுவதில்லை, கோட்டை கட்டுகிறோம். நீங்கள் அனைவரும் உங்களுக்காக, உங்களுடைய துணைவர்களுக்காக, மற்ற ஆத்மாக்களுக்காக அக்னியின் கோட்டையை கட்டுங்கள். நினைவின் சக்தியின் ஜுவாலை இருக்க வேண்டும். யார் பரிசை பெறுகிறார்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம். வருடத்தின் கடைசியில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வருகிறீர்கள் இல்லையா? அதில் யார் வெற்றி அடைந்தவராக இருப்பாரோ அவர்களை விசேஷமாக அழைப்பிதழ் கொடுத்து வரச் சொல்லப்படும். தனியாக வெற்றி அடைபவராக இருக்க மாட்டார்.
முழு சேவை நிலையமும் வெற்றி அடைந்ததாக இருக்கும். அந்த செந்தருக்காக விழா நிகழ்ச்சி வைப்போம். பிறகு வெளிநாடு முன்னால் வருகிறதா அல்லது பாரதம் முன்னால் வருகிறதா என்று பார்க்கலாம். நல்லது, வேறு கஷ்டம் ஏதும் இல்லையே. ஏதாவது மாயாவுக்கு ரூபமா தொந்தரவு செய்யவில்லையே. நினைவு சின்னமாக என்ன கதை கேட்டீர்கள்? சூர்ப்பனகே அவரை லக்ஷ்மணன் தொந்தரவு செய்யும் வருகிறாள் என்றால் அவர் என்ன செய்தார்? மாயாவின் மூக்கை வெட்டி தெரியாதா? இங்கு அனைத்தும் சுலபமாகி விடுகிறது. அவர்களோ ஆர்வம் ஏற்பட வேண்டும் என்றா என்பதற்காக இந்த மாதிரி கதையை உருவாக்கி விடுகிறார்கள். மாயா மேல் ஒரு தடவை தாக்கி விட்டீர்கள் என்றால் அது போதும். மாயாவில் கொஞ்சம் கூட பலமில்லை. மற்றபடி இருப்பது உங்களுக்குள் இருக்கும் பலகீனம். இறந்து கிடக்கிறது. மிச்சம் இருக்கும் கொஞ்சம் மூச்சு போய்கொண்டிருக்கிறது. இதை அழிக்க வேண்டும். மேலும் வெற்றி அடைபவராக வேண்டும். ஏனென்றால் இறுதி நேரத்திற்கோ வந்து சேர்ந்து விட்டீர்கள் இல்லையா? வெற்றியாளராகி வெற்றியின் கணக்கின்படி ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும். எனவே இந்த இறுதி கால சுவாசத்தில் நிமித்த காரணமாக வெற்றியாளர் ஆக வேண்டும். வெற்றி அடைவதற்கான பலன் ராஜ்ய பாக்கியம். எனவே இந்த மாயாவின் விளையாட்டுக்கள் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் இல்லை, விளையாட்டு. புரிந்ததா? இன்றிலிருந்து மிக்கி மவுஸாக ஆகாதீர்கள். நல்லது. சத்தியஜோத்தின் ஸ்தாபனையை பற்றி சில விஷயங்களை அப்பா கூறியிருக்கிறார். தன்னுடைய சென்ற கல்பத்தில் உள்ளடங்கி இருக்கும் சொர்க்கத்தின் சமஸ்காரங்களை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் நீங்களே தன்னை சத்தியஜோத்தின் மகாராஜா மற்றும் மகாராணி என்று அனுபவம் செய்வீர்கள். மேலும் எந்த நேரம் அந்த சத்தியஜோத்தின் சமஸ்காரத்தை வெளிக்கொணர்வீர்களோ அந்த நேரம் சத்யஜோத்தின் அனைத்து பழக்க வழக்கங்களும் நேற்று நடந்த விஷயம் மாதிரி தெளிவாக வெளியாகும். நேற்று அந்த மாதிரி செய்தோம் என்ற அனுபவம் செய்ய முடியும். சத்யஜோத்தின் அர்த்தமே என்னவெல்லாம்? இயற்கையின் சுகம் இருக்கிறது, ஆத்மாக்களின் சுகம் இருக்கிறது, புத்தியின் சுகம் இருக்கிறது, மனதின் சுகம் இருக்கிறது, சம்பந்தத்தின் சுகம் இருக்கிறது. அந்த மாதிரி என்னவெல்லாம் சுகம் இருக்கிறதோ அவை அனைத்தும் இருப்பது. இப்பொழுது ஜோசியுங்கள், இயற்கையின் சுகம் என்னவாக இருக்கும்? மனதின் சுகம் என்ன? சம்பந்தத்தின் சுகம் என்ன? அந்த மாதிரி வெளிக்கொணருங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் மிக நல்லதாக தென்படுகின்றனவோ அந்த அனைத்து பொருட்களும் தூய்மையான ரூபத்தில், சம்மன்ன ரூபத்தில், சுகம் நிறைந்த ரூபத்தில் அங்கே இருக்கும். செல்வமாக இருந்தாலும், மனம் சீதோஷண நிலையாக இருந்தாலும் அனைத்து பிராப்திகளுமே சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானது. அதைத்தான் சத்திய ஜோம் என்று கூறுவது. ஒரு மிக நல்ல சுகம் நிறைந்த குடும்பம் இருக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள். அங்கு ராஜா பிரஜை வேறுபட்ட பதவி இருந்த போதிலும் அனைவரும் ஒரே குடும்பத்தினராக நடந்து கொள்வார்கள். இவர்கள் தாசன் தாசி என்று யாரும் கூற மாட்டார்கள். வரிசக்கிரமம் இருக்கும், அதற்கேற்ற சேவையும் இருக்கும். ஆனால் இவர் வேலையால் என்ற பாவனையோடு நடந்து கொள்ள மாட்டார்கள். எப்படி குடும்பத்தில் அனைத்து சம்பந்தமும் குஷி நிறைந்ததாக, சுகம் நிறைந்த பரிவாரம், சக்திசாலியான பரிவாரம், மேலும் என்னவெல்லாம் உயர்ந்த நிலை இருக்குமோ அவை அனைத்தும் அங்கு இருக்கும். கடைகளிலும் பொருட்கள் வாங்குகிறார்கள் என்றாலும் கணக்கு வைத்து வாங்க மாட்டார்கள். குடும்பத்தின் கொடுக்கல் வாங்கலின் கணக்குப்படி சிலதை கொடுப்பார்கள், சிலதை வாங்கிக் கொள்வார்கள். பரிசு என்று புரிந்து கொள்ளுங்கள். எப்படி பரிவாரத்தில் நியமம் இருக்கும்? யாரிடமாவது ஏதாவது ஒரு பொருள் அதிகமாக இருக்கிறது என்றால் அதை அனைவருக்கும் கொடுப்பார்கள், கணக்கு வைத்து கொடுக்க மாட்டார்கள். காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக சிலருக்கு அந்த மாதிரி வேலை கிடைத்திருக்கிறது, சிலருக்கு ஒரு வேலை, இன்னொருவருக்கு இன்னொரு வேலை. எப்படி இங்கே மதுபனில் இருக்கின்றது இல்லையா? சிலர் துணிமணி ஆடைகளில் சேவை செய்கின்றனர், சிலர் தானியங்களை பார்த்து கொள்கின்றார்கள். யாருமோ பணம் கொடுப்பதில்லை தான் இல்லையா? ஆனால் பொறுப்பில் இருப்பவர்களோ இருக்கின்றார் இல்லையா? அதே போல் அங்கேயும் இருக்கும் அனைத்து பொருட்களும் அளவற்றிருக்கும். எனவே எப்பொழுதும் உடனே கிடைக்கும் குறைவோ இருப்பதே இல்லை. எவ்வளவு வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். பிஸியாக இருப்பதற்காக மட்டும் இதுவரை சாதனம், அதுவும் விளையாடி கொண்டும் ஆடிக்கொண்டுமே செய்வது, யாருக்கும் இந்த வரவு செலவு கணக்கையும் காண்பிக்க வேண்டியது இருக்காது. இங்கேயோ சங்கமம்,
இல்லையா? சங்கமம் என்றால் சிக்கனமாக இருப்பது, சத்தியம் என்றால் உண்ணுங்கள், அருந்துங்கள், நன்றாக அனுபவிங்கள். ஆனால் இச்சை என்றால் என்னவென்று அறியாத நிலை. எங்கு இச்சை இருக்குமோ அங்கு கணக்கு வைக்க வேண்டியதாக இருக்கும். இச்சையின் காரணமாகத்தான் ஒரு விஷயம் மேலே கீழே போகும். அங்கு இச்சையும் இல்லை, குறைவும் இல்லை. அனைத்து பிராப்திகளும் இருக்கின்றன, மேலும் சம்பன்னமாகவும் இருக்கின்றன என்றால் வேறு என்ன வேண்டும்? இந்த பொருள் நன்றாக இருக்கிறது என்று அதிகமாக வாங்கி கொள்ளலாம் என்று அப்படி இருக்காது. நிரம்பி இருக்கும், இதயமும் நிரம்பி இருக்கும். நீங்கள் சத்தியஜோத்திற்கோ செல்லத்தான் வேண்டும் இல்லையா? இயற்கை அனைத்தும் சேவை செய்யும். சத்தியஜோத்தில் பாபாவோ இருக்க மாட்டார் இல்லையா? குழந்தைகளின் விளையாட்டை பார்த்து கொண்டே இருப்போம். யாராவது பார்வையாளரும் வேண்டும் இல்லையா? முற்றிலும் விலகி இருப்பவராகத்தான் இருப்போம் இல்லையா? அன்பானவராக இருப்பார், ஆனால் விலகியிருந்து அன்பானவராக இருப்பார். அன்பின் விளையாட்டையோ இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? சத்தியஜோத்தில் விலகிய நிலைதான் நல்லது இல்லையென்றால் எப்பொழுதும் நீங்கள் அனைவருமே கீழே விழுவீர்களோ. அப்பொழுது யார் தூக்கி விடுவது? சத்தியோகத்தில் வருவது என்றால் சக்கரத்தில் வருவது நல்லது. சத்தியோகத்தில் எப்பொழுது நீங்கள் ஜென்மம் எடுப்பீர்களோ அப்பொழுது அழைப்பு கொடுங்கள். ஒருவேளை நீங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் பிறகு நாம் வருவோம். சத்தியஜோத்தில் வருவது என்றால் சக்கரத்தில் வருவது. பாப்தாதாவே, சொர்க்கத்தின் விஷயங்களில் நீங்கள் கவர்ந்திருக்கிறீர்கள் நல்லது. அங்கே அந்தளவு வைபவம் இருக்கும். அவை அனைத்தையும் உங்களால் அருந்தவும் முடியாது, பார்த்து கொண்டு மட்டும் இருப்பீர்கள் நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் அனைத்து சக்திசாலியாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் மாயாவை வென்று உலகை வென்ற ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் சகஜோகியாக என்ற வரம் பெற்ற குழந்தைகளுக்கு, டபுள் சேவாதாரி, டபுள் கிரீடதாரி, டபுள் லைட் குழந்தைகளுக்கு பாப்தாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்கார். மத்ராஸ், பெங்களூர், மைசூர், அப்படியே கல்கத்தா சென்று மதுபன் திரும்பிய தாதிஜியை பார்த்து பாப்தாதா கூறினார், ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சேவை அடங்கியுள்ளது. சக்கரவர்த்தியாகி சுற்றி வந்து தனது நினைவிடத்தை உருவாக்கி விட்டீர்கள். எவ்வளவு புனித ஸ்தலங்களை உருவாக்கி விட்டீர்கள். மகாவீர் குழந்தைகள் சுற்றி வருவது என்றால் நினைவிடத்தை உருவாக்குவதாகும். ஒவ்வொன்றிலும் அவரது விசேஷங்கள் உள்ளன. அந்தம்மா, இந்த சுற்றி வருவதில் பல ஆத்மாக்களின் இதயபூர்வ நம்பிக்கைகளை நிறைவேற்றும் விசேஷம் வைத்தீர்கள். இந்த இதயபூர்வ நம்பிக்கைகளை நிறைவேற்றுவது என்பது வரதானியாவது, வரதானியாகவும் மகாதானியாகவும் ஆகிவிட்டீர்கள். ராமாப்படி என்ன நிகழ்ச்சி நிரல் உருவாகிறதோ அதில் நிறைய இரகசியங்கள் அடங்கியுள்ளன. இரகசியங்கள் பறக்க வைக்கின்றன நல்லது. ஜானகி தாதியுடன் நீங்கள் அனைவரும் பெயரின் தானம் அளிக்கின்றீர்கள். பெயரின் தானம் என்பது என்ன? உங்கள் பெயர் என்ன? பெயரின் தானம் அளிப்பது என்றால் ரஷ்டியாகி வரதானம் அளிப்பது. உங்கள் பெயரை சொல்லும் போதே அனைவருக்கும் என்ன ஞாபகத்தில் வரும்? நொடியில் ஜீவன் முக்தி ரஷ்டி ஆவது. இது உங்களுடைய பெயரின் விசேஷம். எனவே பெயரின் தானம் அளிப்பது மூலம் அவருடைய துன்பம் தூர ஓடிவிடுகிறது. தந்தை உங்களுடைய ரஷ்டி தன்மையின் மகிமை செய்தார். அதுதான் நினைவு சின்னமாகும். அதே ஜனக் அப்படியே அவருக்கும் கிடைத்திருக்க கூடும். ஒரே ஜனகருடைய இரண்டு கதைகள். ஒரு ஜனகர் நொடியில் விதேகியானார், இரண்டாம் நொடியில் ரஷ்டி ஆனார். என்னுடையதல்ல, உன்னுடையது. திரேத்தாவில் ஜனகரையும் காட்டுகிறார்கள். ஆனால் நீங்களோ தந்தையின் ஜனக் ஆகிறீர்கள், சீதையின் ஜனகர் அல்ல. பெயர் தானத்தில் மகத்துவம் என்ன? இதை பற்றி ஒரு வகுப்பு எடுங்கள். பெயர் என்ற படகின் மூலம் கூட கடக்கின்றனர். எதையும் புரிந்து கொண்டு முடியாவிட்டாலும் கூட, ஆனால் சிவபாபா சிவபாபா என்று கூறினாலும் சொர்க்கத்தின் நுழைவு சீட்டு கிடைத்துவிடும் நல்லது. மகாரதி சகோதர சகோதரிகளை பார்த்து சேவைக்காக பொறுப்பாளராகி இருக்கும் குழந்தைகளுக்கும் மாலை இருக்கின்றது தான் இல்லையா? அனைத்து விசேஷ இரத்தினங்கள் பொறுப்பாளராகி இருக்கிறீர்கள். பொறுப்புள்ளவராகும் விசேஷம் பொறுப்பாளராகிறது. பிரம்ம பாபாவிற்கு உங்கள் அனைவர் மீதும் ஒரு விஷயத்தில் பெருமிதம் இருக்கிறது. எந்த விஷயத்தில் விசேஷ பெருமிதம் இருக்கிறது? அனைத்து குழந்தைகளும் ஒவ்வொருவரின் கருத்துக்களை இணைத்து தொடக்கத்திலிருந்து ஒற்றுமையின் என்ன ரூபம் காண்பித்தீர்களோ இதன் மேல் பிரம்ம பாபாவிற்கும் விசேஷ
பெருமிதம் இருக்கிறது. அனைத்து நடவடிக்கைகளையும் பார்க்கவும் செய்கிறீர்கள் தான் இல்லையா? லண்டன் குரூப்புடன் சந்திக்கிறார். எப்பொழுது ஆன்மீக ரோஜா மலராகி மற்றவர்களுக்கு நற்மடம் கொடுக்கும் அழியாத பூந்தோட்டத்தில் மலர்கள் நீங்கள் இல்லையா? நீங்கள் அனைவரும் ஆன்மீக ரோஜா மலர்கள். இந்த ஆன்மீக ரோஜா மலரை பார்த்து முழு உலகமும் கவர்ந்தெழுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆன்மீக ரோஜா மலரும் எவ்வளவு மதிப்புள்ளது, விலை மதிக்க முடியாது. இன்று வரையிலும் உங்கள் அனைவருடைய ஜடச்சிலைகளுக்கு மதிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு ஜடச்சிலையையும் எவ்வளவு மதிப்புடன் வாங்குகிறார்கள் மற்றும் கொடுக்கிறார்கள். இது அது சாதாரண கல்தான் அல்லது வெள்ளியோ தங்கமோ இருந்தாலும், ஆனால் அதற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது? தங்கச்சிலைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார்கள்? இந்த அளவு மதிப்புள்ளதாக எப்படி ஆனது? ஏனென்றால் தந்தையினுடையவராக ஆகினதினால் சதா காலகட்டத்திற்கும் சிரேஷ்டமாகி விட்டீர்கள். இந்த பாக்கியத்தின் பாடலை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருங்கள். ஆஹா என்னுடைய பாக்கியம், ஆஹா பாக்கியத்தை உருவாக்குவது, ஆஹா என்னுடைய பாக்கியம், ஆஹா சங்கம யுகம், ஆஹா இனிமையான நாடகம், அனைத்திலும் ஆஹா ஆஹா வருகிறது தான் இல்லையா? ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறீர்கள் இல்லையா? பாப்தாதாவுக்கு லண்டன் நிவாசிகள் மேல் பெருமிதம் இருக்கிறது. சேவ் என்ற மரத்தின் விதையோ லண்டன் தான். அந்த மாதிரி லண்டன் நிவாசிகளும் விதை ரூபம் ஆகிவிட்டார்கள். ஜூகேயை சேர்ந்தவர்கள் என்றால் எப்பொழுதும் ஓகேவாக இருப்பவர்கள், எப்பொழுதும் படிப்பு மற்றும் சேவை இரண்டின் சமநிலை வைப்பவர்கள், எப்பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் தன்னுடைய முன்னேற்றத்தை அனுபவம் செய்வார்கள். எப்பொழுதும் தன்னுடைய குழந்தையாகி விட்டீர்கள் என்றால் தந்தையின் துணை மற்றும் தந்தையின் கை ஒவ்வொரு குழந்தையின் மேல் இருக்கிறது என்று எப்படி அனுபவம் செய்கிறீர்கள் இல்லையா? யாருடைய தலை மேல் தந்தையின் கை இருக்கிறதோ அவர் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்கின்றார். நீங்கள் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருப்பவர்கள்தான் இல்லையா? ஓகே, குரூப்பிடம் மாயா வருவதோ இல்லைத்தானே? மாயாவும் சதா காலத்திற்காக ஓகே ஓகே என்று கூறி விடைபெற்று சென்று விடுகிறது. ஜூகே என்றால் ஓகே. குரூப்பின் தொடர்பும் மிக சிரேஷ்டமானதுதான் இல்லையா? தொடர்பு நன்றாக இருக்கிறது, வாயுமண்டலம் சக்திசாலியானதாக இருக்கிறது என்றால் மாயா எப்படி வர முடியும்? நிரந்தரமாக பாதுகாப்பாக இருப்பார்கள். ஓகே, குரூப் என்றால் மாயாவை வென்ற குரூப். மொரிசியஸ் பாட்டியுடன் சந்திப்போம். எப்பொழுதும் தன்னை சிரேஷ்ட பாக்கியவான் என்று நினைக்கிறீர்களா? பாக்கியத்தில் என்ன கிடைத்திருக்கின்றது? பகவானே பாக்கியத்தில் கிடைத்துவிட்டார். சுயம் பாக்கியத்தை உருவாக்கும் பகவான் பாக்கியத்தில் கிடைத்துவிட்டார். இதைவிட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? எனவே உலகில் அனைவரையும் விட மிகப்பெரிய பாக்கியவான் ஆத்மாக்கள் நாங்கள் தான் என்ற குஷி எப்பொழுதும் இருக்கிறது. நாங்கள் இல்லை, நாங்கள் ஆத்மாக்கள். ஆத்மாக்கள் என்று கூறினீர்கள் என்றால் ஒரு பொழுதும் தவறான போதை வராது. ஆத்மா அபிமானி ஆவதில் சிரேஷ்ட போதை, ஈஸ்வரிய போதை இருக்கும். நீங்கள் பாக்கியவான் ஆத்மாக்கள். உங்களுடைய பாக்கியத்தை இன்று வரை மகிமை செய்கிறார்கள். பாகவதம் உங்களுடைய பாக்கியத்தின் நினைவு சின்னம். உங்களுடைய அந்த மாதிரி அழியாத பாக்கியம் இருக்கின்றது. அதை இன்று வரையிலும் மகிமை செய்கிறார்கள். இதே குஷியில் எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். குமாரிகளோ பந்தனமற்றவர்கள். உடலாலும் பந்தனம் இல்லை, மனதாலும் பந்தனம் இல்லை. அந்த மாதிரி பந்தனமற்றவர்கள்தான் பறக்கும் கலையை அனுபவம் செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி. அப்பா முடிச்சிட்டார். வரதானம். ஆன்மீக நிலையில் நிலைத்திருந்து சுயமரியாதையின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எப்பொழுதும் சுகமான அனைத்து பிராப்திகளின் சுரூபமானவர் ஆகுக. ஒவ்வொரு குழந்தையிலும் ஏதாவது குணத்தின் விசேஷம் இருக்கிறது. அனைவரும் விசேஷமானவர்கள், குணம் நிறைந்தவர்கள், மகான்கள். மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற இந்த ஆன்மீக போதை எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். இதைத்தான் சுவமானம், அதாவது சுயமரியாதை என்று கூறுவது. இந்த சுவமானத்தில் அபிமானம் பெற முடியாது. அபிமானத்தின் இருக்கை முட்களின் இருக்கை. எனவே அந்த இருக்கையில் அமர்வதற்கு முயற்சி செய்யாதீர்கள். ஆன்மீகத்தன்மையில் இருந்து சுவமானத்தின் இருக்கையில் அமர்ந்து விட்டீர்கள் என்றால் எப்பொழுதும் சுகம் நிறைந்தவராக, எப்பொழுதும் சிரேஷ்ட அனைத்து பிராப்திகளின் சுரூபத்தின் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன். தன்னுடைய சுவபாவனையினால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஆசீர்வாதம் கொடுப்பவர் மற்றும் மன்னிப்பவர் தான் நன்மை செய்பவர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. Thank you.